தேவையே இல்லாத ஒரு பதவியில் ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு நபர். முதல் நாள் ஏற்றுக்கொண்டதை இரண்டாம் நாள் மாற்றி பேசுகிறார் என்றுதான் இந்த சட்ட சபை குற்றச்சாட்டு. சனாதனத்தை படிப்படியாக புகுத்துகிற வேலையை டெல்லி செய்கிறது. இந்த ஆளுநர் காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறார் என்பதை அண்ணாதிமுகவே ஏற்றுக்கிட்டான். ஏவுகணைகளை வீசி இருக்கிறார்கள். அந்த ஏவுகணை எரிகணை என்பது பெரியாருடைய சமூக நீதி சித்தாந்தம். ஆளுநர் ரவி அவருடைய ஆளுநர் வேலையை மட்டும் பார்த்துக் கொண்டிருப்பதுதான் சரியே தவிர, நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு ஆளுநர் ரவி அவர்களின் உரையில வந்து தமிழ்நாட்டு பாட புத்தகம் வந்து தரக்குறைவாக உள்ளதாகவும் சொல்லி கூறியிருக்கா சார். இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? ஆளுநர் ரவி என்பவர் இந்த தமிழகத்திற்கு தேவையே இல்லாத ஒரு பதவியில் ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு நபர். அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார், நாட்டுக்கு கவர்னரும் ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை என்று. இப்ப அதே போலதான், ஆளுநர் ரவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அல்ல, ஆளுநர் ரவி மாநிலங்களவை உறுப்பினர் அல்ல, மக்களவை உறுப்பினர் அல்ல, டெல்லியினுடைய பிரதிநிதி. இந்த ஆட்சியை மத்திய அரசாங்கம் கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு கண்காணிப்பாளர், கண்காணி வேலை, அவ்வளவுதான். இந்த ஆட்சி தீவிரவாதிகளுக்கு ஆதரவா இருக்கா, பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா இருக்கா, இல்ல சமூக விரோதிகளுக்கு ஆதரவா இருக்கா, இந்த ஆட்சி நடக்க வேண்டுமா கலைக்க வேண்டுமா, இத கண்காணித்து மத்திய அரசாங்கத்துக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கண்காணிப்பாளர் தானே தவிர இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சட்டமன்றத்துக்கு இருக்கு. சட்டமன்றம் என்பது 8 கோடி பேர் வாக்களித்து 234 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து சட்டமன்றம் கூடி சட்டமன்றத்தில் பல விவாதங்களை நடத்தி பல சட்டங்களை பல சம்பிரதாயங்களை உருவாக்கக்கூடிய இடம் சட்டமன்றம். இந்த சட்டமன்றம் மக்கள் மன்றம் தேர்வு செய்த பாட புத்தகத்தை ஆளுநர் குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் இந்திய அரசியல் சாசன சட்டம் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் அதிகாரம் உள்ளவரை போல அவர் கவலைப்படுகிறார், அச்சப்படுகிறார். ஏன் அச்சப்படுகிறார்னா அவர் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி. இந்த ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு அரசை குறை கூறுவதற்கும் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளை பிஜேபி கொள்கைகளை புகுத்துவதும் தான் டெல்லி அவருக்கு இட்டு இருக்கிற கட்டளை. இந்த கட்டளை தமிழக மக்கள் மத்தியில் இந்த கட்டளை எடுபடாது. தமிழக மக்கள் ஆளுநரை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்கிற வரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நீங்க குடியரசு தலைவரை சந்தித்து இவர் எங்க ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார், இவரை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள், ஒரு முறை இல்ல இருமுறை இல்ல பல முறை நீங்க குடியரசுத் தலைவரிடம் தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய மகஜரை கொடுத்திருக்கு, திருப்பி அழைத்துக் கொள்ளுங்கள், இவர் எங்களுக்கு வேண்டாம். இதற்கு பிறகு அவர் ஒட்டி கொண்டிருக்கிற நபர் தான் ஆளுநர் ரவி. அது அறிவிக்கப்படாத இன்னொரு கபலாலயம். இங்கு ஆரம்பத்திலிருந்து மக்கள் பிரதிநிதிகள் செய்யக்கூடிய வேலைகளை மீண்டும் மீண்டும் செய்கிறார். உதாரணத்திற்கு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை, ஆளுநர் உரையில ஆளுநர் என்ன பேச வேண்டும் என்பதை முதல் நாளே
அவர் ஆளுநருக்கு குறிப்பை அனுப்பி அதை அச்சேற்றி அதை பதிப்பகம் செய்து புத்தகமாக போட்டு ஆளுநருக்கு கொடுத்த பிறகு ஆளுநர் அந்த வரியை மறைத்து தன்னுடைய சொந்த கருத்துக்களை பதிவு செய்கிறார். இதை அவை குறிப்பில் ஏற்ற மாட்டோம் என்று சபாநாயகர் சொல்லுகிறார். கோபித்துக் கொண்டு வெளியே போகிறார். முதல் நாள் ஏற்றுக்கொண்டதை இரண்டாம் நாள் மாற்றி பேசுகிறார் என்றுதான் இந்த சட்டசபை குற்றச்சாட்டு. சட்டசபை மக்கள் பிரதிநிதித்துவ சபை. ஒவ்வொரு எம்எல்ஏவும் மக்களால் ஓட்டு போடப்பட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டசபை பெரிய வரலாற்றுக்கு பூர்வமான பல ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, காமராஜர் போன்ற பெரும் தலைவர்களால் வழி நடத்தப்பட்ட சட்டசபையை இந்த ஆளுநர் ரவி தூக்கி எரிந்து விட்டு போகிறார். இதெல்லாம் வரலாற்றில் ஒரு கரைபடிந்த அத்தியாயம். அதே வேளையை சனாதனத்தை படிப்படியாக புகுத்துகிற வேலையை டெல்லி செய்கிறது. இவர் அதனுடைய ஏஜெண்டாக இருந்து செய்து கொண்டிருக்கிறார். தமிழக மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆளுநர் ரவியை நாகாலாந்து மக்கள் விரட்டி அடித்ததை போல விரட்டி அடிக்கிற காலம் வெகு விரைவில் வரும் என்பதுதான் அவருடைய கூற்றுக்கு நாம் இந்த மக்கள் சொல்லுகிற பதில். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யமொழி கூறியிருக்கார் சார், ஆளுநர் வந்து ஏதாச்சும் ஒரு கருத்து கூறிட்டு இருப்பாரு, அவரோட கூற்றை வந்து நம்ம வந்து அளவு கொலை எடுத்துக் கொள்ள கூட சொல்லியிருக்கா சார், அவரோட கருத்துக்கு உங்களோட பதில் என்ன? அதான் உண்மை. ஆளுநர் ரவி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆளுநர் மாளிகைக்கு வரல. ஆனா மகேஷ் பொய்யாமொழி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த சட்டசபை அங்கீகரிக்கப்பட்டு அமைச்சராக ஆளுநர் இந்திய அரசியல் சாசன சட்டப்படி ஆளுநர் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் அமைச்சர். ஆளுநருக்கு அது போன்ற எந்த பதவி பிரமாணம் இந்திய அரசியல் சாசன சட்டம் அறிவிக்கவில்லை. ஆளுநர் பதவி என்பது தமிழக இந்தியாவுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு கண்காணிப்பாளர், மக்கள் பிரதிநிதி அல்ல. இவருக்கும் மகேஷ் பொய்யாமொழிக்கும் இரண்டுக்கும் மிகப்பெரிய மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. மக்களால் பல லட்சக்கணக்கான மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரானவர் தான் மகேஷ் பொய்யாமொழி. ஆளுநர் டெல்லியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு கண்காணிப்பாளர். ஆக மகேஷ் பொய்யாமொழி சொல்லுவது, அவர் உளறிக்கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார், அவர் சொல்வதை கணக்கில் எடுக்க வேண்டாம். அதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு கல்வி முறைதான் சிறந்தது சொல்லிட்டு ஆளுநருக்கு வந்து உதயநிதி பதிலடி கொடுத்திருக்கார் சார். அது மட்டும் இல்லாம அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து கே பி முனுசாமியும் சொல்லியிருக்காரு, காழ்ப்புணர்ச்சியோட தான் ஆளுநர் பேசுறாருன்னு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, ஆளுநர் காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறார் என்பதை அண்ணாதிமுகாரன் ஏற்றுக்கிட்டான். நீங்க கே பி முனுசாமி எம்ஜிஆர் காலத்து ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக இருந்தவர். திமுகவுடைய கருத்துக்களை அவர் வழிமொழிகிறார் என்றால், இவர் முன்மொழிகிறார் என்றால், இங்கு திராவிட இயக்கம் வலுவாக இருக்கிறது, பிஜேபி வலுவிழந்து இருக்கிறது. பிஜேபியினுடைய கருத்துக்கள் எந்த வழி வந்தாலும் சரி எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய கேடயமாக இந்த பெரியாருடைய தத்துவம் இருக்கு. பெரியார் மறைந்து விடலாம், பெரியாருடைய புத்தகங்கள் உயிரோடு இருக்கு, பெரியாருடைய தத்துவங்கள் உயிரோடு இருக்கு. சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய உயிர் ஆயுதம் தந்தை பெரியார். சாதியை ஒழிக்க வேண்டும், சமதர்மம் வளர வேண்டும், சமூக நீதி வளர வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டி எல்லாம் இரண்டு சிறுநீரகமும் செயலிழந்து மூத்திர வாளியோடு 95 வயது வரை இந்த சமூக நீதி கருத்துக்காக, இந்த சங்கிகளை எதிர்ப்பதற்காக, இந்த ஆளுநரை போன்ற அரை வேக்காடுகளை எதிர்ப்பதற்காக உழைத்தவர் தந்தை பெரியார். பெரியாருடைய ஆட்சிதான் அண்ணாவா, அடுத்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், அத்தனை பேரும் பெரியாரை நினைவு கூர்ந்துதான் ஆட்சி செய்ய வேண்டியது. காரணம், சனாதனத்தினுடைய சம்மட்டி அடி தந்தை பெரியார். அதனால எத்தனை ஆளுநர்கள் வந்தாலும் சரி அந்த சனாதனத்தை இங்கு புகுத்தவே முடியாது. எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி எதிர்க்கக்கூடிய பெரியாரினுடைய சிலை, பெரியாருடைய புத்தகம் 2000 வோல்டேஜ் மின்சாரத்தை தேக்கி வைத்திருக்கிறது. அது இந்த சனாதனத்தை எரித்து விடும், சனாதனத்தை ஒழித்து விடும். அதுதான் இந்த ஆட்சி. அதை
திமுக அதிமுக இரண்டு பேரும் ஒரே அணியிலிருந்து இந்த ஆளுநர் மாளிகை என்கின்ற இரண்டாவது கமலாலயத்தை நோக்கி எரிகணைகளை வீசி இருக்கிறார்கள், ஏவுகணைகளை வீசி இருக்கிறார்கள். அந்த ஏவுகணை எரிகணை என்பது பெரியாருடைய சமூக நிதி சித்தாந்தம். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, அனைவரும் ஆல் டு ஈக்குவல், யார் ஏற்றத்தாழ்வே இல்லை, எல்லாரும் சமமானவர்கள். இதுதான் தந்தை பெரியாருடைய கொள்கை, இதுதான் திராவிட இயக்க கொள்கைன்னு நீங்க கே பி முனுசாமி அதிமுக திமுக இரண்டுமே ஒரே மாட்டு வண்டியில் பூட்டிய இரண்டு குதிரைகள். டிஎம்சி திட்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழக அரசு வந்து ஒத்துக்கொண்டதாக தற்போது வந்து மறுக்கிறது சொல்லிட்டு தமிழக அரசு மீதே வந்து குற்றச்சாட்டு சாட்டியிருக்காரு ஆளுநர் ரவி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற எந்த திட்டத்தையும், அதுல டெல்லி அனுப்புகிற திட்டத்தில் விஷ விதைகளை இனிப்பு மருந்து தடவி கொடுக்கக்கூடியதை மிக தாமதமாக கண்டுகொண்ட தமிழக அரசு முழுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி பல முறை, ஒரு முறை இருமுறை இல்லை, தமிழக அரசு தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த கொள்கையும் வலிந்து திணித்து விட முடியாது. என்ன காரணம்னா, தமிழ்நாடு என்பது இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற ஒரு மாநிலம். தமிழ்நாட்டில் செய்யப்படுகிற அரசியல் என்பது இந்திய அரசியலை தலைவராக திருப்பி போட்டுவிடும். இந்திரா காந்தி உயிரோடு இருந்த காலத்தில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தார், இந்திரா காந்தியுடைய வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார், மாற்று வேட்பாளர் இந்திரா காந்திக்கு எதிரான வேட்பாளர். தமிழகம் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரியை சேர்த்து யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள்தான் குடியரசுத் தலைவராக வர முடியும். அப்படி குடியரசுத் தலைவராக வந்தால் மட்டும்தான் இந்திராவுடைய ஆட்சி காக்கப்படும். இந்திராவுக்கு எதிரான ஜனாதிபதி வெற்றி பெற்றால் இந்திராவுடைய ஆட்சி கலைக்கப்படும். இந்த நிலையில் இந்தியாவை காப்பாற்றியதே தமிழர்களுடைய 40 நாடாளுமன்ற வாக்குத்தான். காங்கிரஸ் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணம், அழியாமல் இருப்பதற்கு காரணம், பல பிரிவுகளாக சுக்குநூலாக உடைந்து போகாமல் இருப்பதற்கு காரணம் அன்று கருணாநிதி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை காமராஜுக்கு எதிராக இந்திரா காந்திக்கு ஆதரவாக வாக்களித்ததனுடைய விளைவுதான் இந்தியாவே காப்பாற்றப்பட்டது. அதே போன்று 98 ஜெயலலிதா இருந்த காலத்தில் வாஜுபாய் பிரதமராக இருந்த பொழுது சனாதனத்திற்கான சம்மட்டி அடி தமிழகத்திலிருந்து தான் சென்றது. சம்மட்டி அடி ஜெயலலிதா டெல்லிக்கு போகிற பொழுது வாஜுபாய் பிரதமர், ஜெயலலிதா விமானத்திலே சென்னைக்கு கிளம்புகிற பொழுது வாஜுபாய் முன்னாள் பிரதமர். இப்படி பல சம்மட்டி அடிகளை கொண்டது தமிழக அரசியல். அதனால எந்த சனாதன கருத்துக்களையும் வலிந்து திணித்து விட முடியாது. நீங்கள் மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளும், சமூக நீதியை முதல் முதலில் உலகத்துக்கு அறிவித்தவர்களே தமிழர்கள் தான். கடைபிடிக்க வேண்டும், சமூக நீதி கடைபிடிக்க வேண்டும், ரிசர்வேஷன் கடைபிடிக்க வேண்டும், இடஒதுக்கீடு கடைபிடிக்க வேண்டும். இந்த கருத்து இந்தியா முழுக்க தமிழகத்திலிருந்து தான் சென்றது. ஆக எந்த பொதுமக்களுக்கு எதிரான, சமூகத்துக்கு எதிரான எந்த கருத்துக்களையும் எந்த சட்டங்களையும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. எந்த காலத்திலையும் சமூகம், சமூக நீதி என்பது அடித்தளமிட்ட மாநிலமே தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டிலிருந்து தான் பல தலைவர்கள் உருவாகி காங்கிரஸையும் பிஜேபியும் காப்பாற்றி இருக்கிறார்கள். இது பல வரலாற்று நிகழ்வுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால ஆளுநர் ரவி எந்த விதத்தில் விஷ விதையை விதைத்தாலும் சரி, அதை களை என்று கூட பார்க்காமல், கதிர் என்று கூட பார்க்காமல் புடுங்கி எரியக்கூடியவர்கள் தான் தமிழர்கள். அதனால நீங்க ஆளுநர் ரவி அவருடைய ஆளுநர் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருப்பதுதான் சரியே தவிர, தமிழக மக்களுக்கு எந்த ஆலோசனைகளையும் எந்த அறிவுரையும் சொல்ல வேண்டாம் என்பதுதான் இந்த மக்கள் பல முறை உணர்த்தி இருக்கிற கருத்து. இதுவரை கேள்விகளுக்கு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகருமான திரு தமிழா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.